தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். விஜி ரியல் டைம் நவ் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடியில் சிஐஎஸ்எஃப்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் டு த எலிஜிபிள் கேண்டிடேட் ஷால் பி இஷ்யூட் ஷார்ட்லி அஸ் டாஸ்யர் ஸ்ட்ரிக்யூரிட்டி ப்ராசஸ் இஸ் அண்டர் வே. யூஆர் ரெக்வஸ்ட் நாட் டு ஃபால் ப்ரே டு வெர்சன் ஆஃப் டவுட்ஸ் ஆர் எனி ரூமர்ஸ் இன் திஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு டாஸ்யர் செக்யூரிட்டி ப்ராசஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிகிட்ருக்கோம், இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அது முடிஞ்சதுக்கப்புறம் எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக இஷ்யூ பண்ணிடுவோம். உங்களுக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த வேலையை வந்து காசு கொடுத்து வாங்குறவங்ககிட்ட மாட்டிக்கிறாமல், அதே போல் எனி ரூமரை பற்றியும் இதை எடுத்துக்கிறாதீங்க, எனி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க பற்றி எடுத்துக்கிறாதீங்க, அதாவது அப்புறம் இடைத்தரகர்கள் நம்பி வேலைக்கு பணம் கட்டிடாதீங்க, அந்த மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. இது வந்து சிஎஸ்எஃப் அஃபிஷியல் வெப்சைட் வந்து ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து அனில் தோமர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ரெக்ரூட்மெண்ட் அவங்க அனுப்பியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து எப்போ நாங்கள் கால் லெட்டர் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்ற பற்றி எதுவும் சொல்லலை. அதாவது டாஸ்யர் செக்யூரிட்டி ப்ராசஸ் அதை மெயினாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு தான் கண்டிப்பாக ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடைத்தரகர்கள் நம்பி வேலைக்கு பணம் கட்டுறது அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, அதனால் லேட் ஆகலை அப்படின்றதையும், அது மாதிரி வர ஏதோ ரூமரையும் நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது, அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். நன்றி, வணக்கம்.